ஹலோ எவ்ரிவான், நம்ம மதன் கௌரி. நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், உங்களோட காமன் சென்ஸை கழட்டி வச்சுட்டு அதை ஒரு செகண்ட் கேளுங்க, ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஹஃப் பேரநார்மல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யூடியூப் சேனலில் வந்து 5 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட ஆவி வந்து என்கிட்ட பேசுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. நிறைய பேர் யோசிப்பீங்க, என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. சுஷாந்த் சிங் ராஜ்புட் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. அவரோட ஆவி வந்து என்கிட்ட பேசுதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பேரானார்மல் எக்ஸ்பர்ட், அதாவது இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்களை வந்து படிக்கிற ஒருத்தர்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறவர் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாரு. அந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பாக்ஸ்லேருந்து, அந்த ஸ்பிரிட் பாக்ஸ் அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறாரு. அந்த பாக்ஸ்லேருந்து வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட வாய்ஸ் மாதிரி வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுது. அது என்னென்ன சொல்லுது, இது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க, இதனால ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஒரு சைடு வந்துருக்கு. கீழே கமெண்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா, யாருமே உங்களை திட்டலாம் இல்லையா, பயங்கர பாசிட்டிவா, ஐயோ சூப்பர் ப்ரோ, மாஸ் ப்ரோ, சுஷாந்த் சிங் ராஜ்புட் கிட்ட வந்து அவர் யார் கொண்டாங்கலாம் கேளுங்க. ப்ரோ, வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ இன்னைக்கு, ஒரு ஒரு சின்ன அட்டெம்ட்னு கூட வச்சுக்கலாம். நீங்க என் கூட சேர்ந்து டிராவல் பண்ண போறீங்க. இந்த வீடியோ டாபிக் எனக்கு எப்படி வந்துச்சு, இதை ஏன் நான் இப்போ பேசிட்டு இருக்கேன், நான் பார்க்குறப்ப எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன், அது என்னங்கிறத நான் உங்கள் கிட்ட பண்ண போறேன். கடைசியில் நீங்களே ஜட்ஜும் பண்ண போறீங்க, ஓகேவா? இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தான். இந்த மாதிரி ஆவி வந்து பேசுதுன்னெலாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன் இதை நிறைய பேர் நம்புறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம், ஓகேவா? சூப்பர், இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். பட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும், ஓகேவா? சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு இந்த டாபிக் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன், ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு புரியும் இதோட முக்கியத்துவம் என்னங்கிறது வந்து அங்கே தான் உள்ள இருக்குது. நான் ஏன் இன்றைக்கி இதை பேசுகிறேன், இந்த மாதிரி டாபிக் நான் ஜென்ரலாக பேச மாட்டேன். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சுஷாந்த் சிங் ராஜ்புட் வந்து இந்த MS தோனி படத்துலலாம் நடித்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார். அவர் வந்து இறந்து போயிட்டார். அவர் இறந்து போனதுக்கப்புறம் வந்து அவர் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டார். இது இறந்து போனப்போ வந்து நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஹீரோ, அவர் ஏன் இறந்து போகணுங்கிறது நிறைய பேருக்கு புரியல. பட் அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இவர் வந்து தற்கொலை பண்ணி தான் இறந்துட்டாங்கன்னு. இவங்க இறந்ததுக்கப்புறம் வந்து பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெப்போட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிரச்சனை உருவாச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெப்போட்டிசம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட குழந்தைங்களுக்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறது, இல்லை தன்னை சார்ந்தவங்களுக்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வெளியேந்து வரவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் அவங்களை ஒதுக்கி வைக்கிறது. இந்த மாதிரி சுஷாந்த் சிங் ராஜ்புட் வந்து வெளியேந்து வந்த ஒரு நபர், அதாவது வந்து அவருக்கு பாலிவுட்டில் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை, அந்த மாதிரி வெளியேந்து வந்த ஒருத்தராக இருக்காருங்கிறதுனால அவர் எல்லாரும் ஒதுக்கி வச்சு அவர் அந்த டிப்ரெஷன் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிட்டாருன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட் இன்றைக்கு வரைக்கும் அங்கே ஹிந்தியில் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு, நார்த் இந்தியாவில் போயிட்டு இருக்குது. இந்த பிரச்சனை நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது கூடவே சைலண்டாக இன்னொரு விஷயம் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுஷாந்த் சிங்கோட ஆத்மா வந்து இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயமும் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பேக்ட்ராப் எங்கேருந்து வந்து எனக்கு இது வருதுன்னு நான் சொல்கிறேன். நிறைய இடங்களில் வந்து என்னை டேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இல்லை வந்து நிறைய இடங்களில் என்கிட்ட பேச சொல்கிறாங்க, ப்ரோ இந்த மாதிரி வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட ஆத்மாவை பற்றி பேசுங்க, இல்லை ஸ்பிரிட் பாக்ஸை பற்றி பேசுங்க அப்படின்னு என்கிட்ட இந்த மாதிரி ரெக்வஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு முதல்ல புரியலை, எனக்கு வந்து ஸ்பிரிட் பாக்ஸ்னால் உண்மையிலே எனக்கு அதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியாது. இதெல்லாம் பார்த்தோன்னா, சுஷாந்த் சிங் வந்து இறந்து போயிட்டார், அவர் ஆத்மாவை பற்றி நான் என்னடா பேசுகிறேன், கலாய்க்கிறாங்களா இல்லை சீரியஸாக ஏதாவது பேச சொல்கிறாங்களான்னு எனக்கு புரியலை. சில எனக்கு ஒரு வீடியோ அனுப்பப்படுது, அந்த வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் வந்து சொல்கிறாங்க சுஷாந்த் சிங் வந்து பேசின வீடியோ வந்து இது, சுஷாந்த் சிங் வந்து என்கிட்ட பேசுகிறாருன்னு சொல்லிட்டு வீடியோ கிளீம் பண்ணி வருது. கிளிக் பண்ணி போய் பார்த்தோன்னா அது ஒரு 35 லட்சம் வியூஸ் இருக்குது. உள்ளுக்குள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு பாக்ஸ் செட் பண்ணியிருக்காங்க, அந்த பாக்ஸில் வந்து ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. இவர் வந்து நீ சுஷாந்த் சிங் ராஜ்புட்டா அப்படின்னு சொன்னால் அவர் பதிலுக்கு ஆமாம் நான் தான் சுஷாந்த் சிங் ராஜ்புட்டுன்னு அந்த பாக்ஸ்லேருந்து சவுண்ட் வருது. நீ இந்த ரூம்குள்ளே தான் இருக்கியான்னு கேட்டு அந்த பாக்ஸ்லேருந்து ஆமாம் நான் அந்த ரூம்குள்ளே தான் இருக்கேன்னு சொல்றது எனக்கு ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருச்சு. என்னடா பேய் கிட்டலாம் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க, நம்ம வாழ்க்கையில் பேயவே நம்பினது இல்லையேன்னு. பட் நாளாக கொஞ்சம் மறுபடியும் இதை பார்க்குறப்போ, நேற்றுக்கு இன்னொரு வீடியோ போடுறப்போ, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு புரிய வருது. ஸோ இதை பார்த்தோன்னா எனக்கு டவுட் வந்துச்சு, ஓகே ஒரு ஜென்யூனாக இவர் இல்லை, இவர் வந்து பின்னாடி ஒரு காரணத்தை வச்சு தான் செய்கிறாரு அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஸோ இந்த மொதல் வீடியோ வந்து நான் மறுபடியும் பார்க்குறேன், கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறேன். நம்ம எல்லாத்துக்குமே கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்குது, கரெக்டாக பேசிக்காகவே வந்து இதெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்காக நிறைய பேர் நம்ம இதை பார்த்துட்டு தூக்கி போட்டு போயிடுவோம். ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயலலிதாவோட ஆத்மா வந்துருச்சுன்னு ஒரு பெரிய கதை சுற்றிட்டு இருந்துச்சு. ஜெயலலிதாவோட ஆத்மா வந்து எங்கிட்ட பேசுச்சுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கம்பேரிட்டிவ்லி கலைஞர் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆத்மா வந்துச்சுன்னெலாம் கதை இல்லை. அப்போ வந்து இவங்க வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு அசாதாரணமான கண்டிஷனில் இறந்து போகிறவங்களை மட்டும் இவங்க பிக் பண்ணிக்கிறாங்க. பிக் பண்ணிவிட்டு அந்த ஆத்மாலாம் என்கிட்ட பேசுதுன்னு சொல்லி ஒரு கிளைம் வைக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் ஏன் பேசணும், ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த வீடியோலாம் பார்க்குறேன், பார்த்துட்டு எனக்கு வந்து ஓகே இவங்க இதை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை ஏன் நான் பேசணும்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இது கீழே இருக்கிற கமெண்ட்ஸை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நிறைய பேர் இருந்துக்கிட்டு எனக்கு இதை பார்க்குறப்ப எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போகுது அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அப்பா அம்மா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னோட அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அவங்க அப்பா கிட்ட நான் பேச முடியுமா, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறது. ஸோ இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து
ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறப்போ, பயங்கரமாக உடஞ்சி போயிருக்கிறப்போ, யாராவது ஒருத்தங்க ஒரு பாசிட்டிவாக எதையாவது ஒரு விஷயத்தை காமிச்சாலும் அதுக்கு லாஜிக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத யோசிக்காம உடனே போய் உள்ளுக்குள்ள விழுகிறதுங்கிறது வந்து ஒரு காமனான விஷயமா இருக்குதுங்கிறத எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். யாராவது ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேரை சொல்லி வந்து, நம்ம ஊரில் எல்லாமே பிஸ்னஸ் தான், பிறக்கிற ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த கடைசி நெத்தியில் வைக்கிற ஒரு ரூபாய் வரைக்கும் எல்லாமே பிஸ்னஸ் தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஆத்மா கிட்ட பேசுகிறேன், ஆவி கிட்ட பேசுகிறேன்னு ஒரு பிஸ்னஸ் நடக்குது தெரியுமா? அதுதான் நம்ம ஊரில் இருக்கிற மிகப்பெரிய மூட நம்பிக்கை, அதுதான் பிரச்சனையாகவும் நான் பார்க்குறேன். அவங்க பேசிக்காக எப்படி மக்களை வந்து நம்ப வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் என்னன்னா, நம்ம யாராக இருந்தாலும் நம்மளுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க யாராவது ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறந்து போகிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க இறந்து போனதுக்கப்புறம் வந்து அவங்களை சுற்றி இருக்கவங்க இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் எல்லா பிரச்சனையும். ஏன்னா இறந்து போனவங்க முடிஞ்சிட்டாங்க, ஆனால் சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு மனசில் ஒரு மிகப்பெரிய வலி இருக்கும், கரெக்டாக அந்த வலி தான் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி இந்த பேய் ஓட்டுறவங்க இல்லை பேய் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் வந்து என்ன, இது வந்து ஒரு இந்த ஹஃப் பேரனார்மல்ங்கிறது ஒரு சேனல், இந்த மாதிரி நான் 1000 சேனல் காமிக்க முடியும். த ரியல் ரிவீல்டு அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, எல்லாமே லட்சக்கணக்கான வியூஸ், லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிற சேனல். அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மனுஷங்க வந்து ரொம்பவே வெக்ஸாக இருக்கிறப்போ, ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கிறப்போ நிறைய பேர் காமனாக ரொம்ப உடஞ்சி போயிருப்பாங்க, கரெக்டாக. கண்டிப்பாக சுஷாந்த் சிங் ராஜ்புட் படம் நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, இந்த மாதிரி ஒரு நியூஸ் இவ்வளோ யங்கான ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோன்னு நம்ம எல்லாத்துக்குமே மனசு வலிச்சிருக்கும், கரெக்டாக. அப்போ ஃபேன்ஸ்க்குள்ள எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்துக்கிறாங்க. ஸோ எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வெக்ஸாக இருப்பாங்க, உடஞ்சிருப்பாங்கன்னு தெரியும். அண்ட் வந்து அவங்க இறந்து போன சுச்சுவேஷன் வந்து ஒரு மர்மமான ஒரு சுச்சுவேஷன்ங்கிறதுனால அதை வந்து ஒரு நல்ல ஒரு அதை வச்சு நம்ம வந்து பயங்கரமாக ரூமரை கலப்பலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஆதிகிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு வாய்ஸை வர வைக்கிறது, இல்லை அந்த வாய்ஸ் வந்து என்கிட்ட எனக்கு மட்டும்தான் கேட்கும், நான் அவங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து எப்போவுமே வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா எதையும் பேச மாட்டேங்கிறாங்க, ஓகேவா? ஸோ வந்து யார் கொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, நான் மர்மமாக இறந்துட்டேன், எனக்கு வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணிட்டேன், அந்த மாதிரி வந்து சுஷாந்த் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறது. இதில் ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் இந்த நான் இங்கிலீஷ் சேனல் சொன்னேன்ல, ஹஃப் பாரனார்மல், ஏன் இந்த சேனல் வந்து பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கு, ஏன் இதை வந்து 50 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். நம்ம ஊரில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது, யாராக இருந்தாலும் நம்ம ஊரில் வந்து ஒரு வெள்ளக்காரன் சொன்னால் நம்ம ஒத்துப்போம். இப்போ வந்து ஒரு நம்மளை மாதிரியே இருக்கிற ஒருத்தன், ஒரு ப்ரௌன் ஸ்கின்ல இருக்கிற ஒருத்தன் வந்துக்கிட்டு இவன் நல்லவன் அப்படின்னு சொன்னால் நம்ம அவனை நம்ப மாட்டோம், 1000 கேள்வி கேட்போம், அது கரெக்ட். யாராக இருந்தாலும் உடனே நம்ம கூட 1000 கேள்வி கேட்கலாம். ஆனால் ஒரு வெள்ளக்காரன் வந்துக்கிட்டு ஒருத்தனை பார்த்து இவன் நல்லவன் சொன்னால் உடனே நம்ம அப்படியே ஏற்றுக்கிறது. இந்தியன்ஸ் இருந்துக்கிட்டு இந்தியா நல்ல கண்ட்ரின்னு சொன்னால் ஏற்க மாட்டோம், ஒரு வெள்ளக்காரன் இந்தியா நல்ல கண்ட்ரின்னு சொன்னால் ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி கைத்தட்டுறது. ஸோ இந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தெரிஞ்சோ தெரியாமல் நம்மளோட மனசுக்குள்ள வந்து வெள்ளையாக இருக்கவன் போய் சொல்ல மாட்டான், அந்த வெள்ளக்காரங்க நம்மளை விட பெருசு அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், வெள்ளக்காரனாக இருக்கட்டும் சரி, இந்தியனாக இருக்கட்டும் சரி, எல்லா ஊர்லேயும் எல்லாருமே இருப்பாங்க, ஏமாத்திரவனும் இருப்பான், நல்லவனும் இருப்பான். அதனால தான் இந்தியன்ஸும் நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க, சுஷாந்தோட ஆவி கிட்ட பேசுகிறேன்னு. அந்த வீடியோவோட இந்த வீடியோ ஹிட் ஆனதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து ஒரு வெள்ளக்காரனே பேசிட்டான், ஓ வெள்ளக்காரனே பேசிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஹிட் ஆகுது. அதுலேயும் வந்து ஒரு நிறைய சூட்சமெல்லாம் வச்சிருக்காங்க, என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஒரு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக ஒரு பாக்ஸ், அந்த ஸ்பிரிட் பாக்ஸ் இருக்குல்ல, ஸ்பிரிட் பாக்ஸ் வச்சுக்கிறாங்க. அதில் வந்து மொதல் வீடியோ, ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க, 50 லட்சம் வியூஸ். எங்கே பிரச்சனை வருதுன்னு சொல்கிறேன், அதில் வந்து மொதல் வீடியோவில் என்ன செட்டப் நல்லா டார்க்காக பிளாக்காக எதுவுமே வந்து நம்மளுக்கு புரியாத மாதிரி மிஸ்டிக்கலாக ஒரு சவுண்டையும் கொடுத்துக்கிட்டு, பயமுறுத்துற மாதிரி ஒரு சவுண்டையும் கொடுத்துக்கிட்டு ஒரு செட்டப் மியூசிக் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கிறது. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக் எங்கேயாவது வேணும்ல, எத்தனையோ பேய் இருக்குது, நீ எப்படி சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட பேய பேசின அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, அதுக்கு ஒரு லாஜிக் அவர் சொல்கிறார். அது என்னன்னா, இவருக்குன்னு ஒரு ஆவி ஃப்ரெண்டு இருக்கான், அந்த ஆவி ஃப்ரெண்டு வந்து யார் யார்கிட்ட இவர் பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வரணுமா? இவர் இதை மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி மைக்கேல் ஜாக்சன் ஆவிகிட்ட பேசியிருக்காரு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃப்ரெண்ட் ஆவி இருக்குல்ல, அந்த ஆவி வந்து இவர் யாருனாலும் கூப்பிட்டு வருமா? ஸோ அந்த ஆவியை வந்து அவன் வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புட்டையும் கூப்பிட்டு வந்து ஸ்டார்டிங்கில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு, ஓகேவா? ஸோ இதை வந்து ஸ்டார்டிங்கில் இந்த செட்டப் இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கே ஒருவேளை உண்மையாக இருக்குமான்னு ஒரு டவுட் வந்துடும். அடுத்து அப்படியே உள்ளுக்குள்ளே போகிறப்போ வந்து வாய்ஸ், ஸோ வந்து சவுண்டு வந்து அப்படியே சுஷாந்த் சிங் வாய்ஸ் வந்து யாரும் பயங்கரமாக டப் பண்ணியிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. ஸோ வாய்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கேட்குது. ஸோ அந்த வாய்ஸ் வந்து கலெக்டர் எலக்ட்ரானிக் வாய்ஸ் மாதிரி, இந்த சிட்டி ரோபோ பேசுகிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. ஓகே ஃபைன், இதே நம்புற மாதிரியே இருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஓகே இவ்வளோ பண்ணிட்டாங்க, அப்போ வந்து நம்மளுக்கு லாஜிக் எங்கேயாவது ஒன்றும் இல்லை. அவர் வந்து வாய்ஸ் கிட்ட கேட்குறாரு, நீ தான் சுஷாந்த் சிங் ராஜ்புட்டா அப்படின்னா, வாய்ஸ் இருந்துகிட்டே ஆமாம் நான் தான்,
நான் வந்து வந்துட்டேன், இந்த ரூம்குள்ளே தான் இருக்கே, ஆமாம் நானும் இதே ரூம்குள்ளே தான் இருக்கேன், இந்த மாதிரி இல்லைன்னா பயங்கரமாக சீரியஸாக, ஓகே உன் கூட யார் வந்திருக்காங்க அப்படின்னா, என் கூட இன்னொருத்தர் வந்திருக்காரு, உடனே இவர் சொல்கிறார் நம்மக்கிட்ட, ஆமாம் நான் தான் ஒரு அனுப்பிச்சு, அந்த ஃப்ரெண்ட் ஆவின்னு ஒருத்தவங்களை சொன்னாங்கல்ல ஒரு கனெக்ஷன் கண்டினியூட்டி, அந்த ஆவி தான் கூப்பிட்டு வந்துருச்சுன்னு ஒரு கதையை சொல்கிறது, ஓகே நீங்கள் ரெண்டு பேர் வந்துட்டீங்களா, ஓகே சூப்பர் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னோடனே அவர் இருந்துக்கிட்டு நான் வந்து அன்புக்காக ரொம்ப ஏங்குறேன் அப்படின்னு, ஒரு ஜென்யூனாக சுஷாந்த் சிங் ராஜ்புட் ஃபேனாக ஒருத்தங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா உடனே என்ன தோணும், ஆகா அன்புக்காக தலைமை ஏங்கிட்டானான்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் பயங்கரமாக ஃபீல் ஆகுங்க கரெக்டாக. ஸோ அவங்க ஒரு சமநிலையாக இருக்கிற ஒருத்தங்களை வந்து உடச்சி விட்டுறது, முதல்ல பார்த்த உடனே இது டவுட் வராத மாதிரி பார்த்த உடனே இந்த மாதிரி பயங்கரமாக நம்ப வச்சுட்டுருது. அடுத்து இருந்துக்கிட்டு ஓகே ஃபைன் உனக்கு என்ன வேணும் என்ன நடந்துச்சு அப்படின்லாம் கேட்குறப்போ வந்து நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புட் ஆபி வந்து இந்த வெள்ளக்கார யூடியூபர்கிட்ட சொல்லுது. அப்புறம் அதெல்லாம் சொல்லிட்டு சரி ஓகே நீ எப்படி இறந்தானுங்கிறத சொல்லு, இல்லை கொல்லப்பட்டியா அப்படின்னு கேட்குறப்போ அந்த வாய்ஸ் வந்து என்ன சொல்லுதுங்கிறது நம்மளுக்கு புரியலை, ஓகேவா. ஸோ இப்படியே முடிச்சிடுறாங்க, முடிச்சுட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு கீழே கமெண்ட்ஸ் இது வந்து ஓகே ஃபைன் நான் உங்களுக்காக பேசிட்டேன் சுஷாந்த் சிங் ராஜ்புட் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீடியோ முடியுது, ஓகேவா. கீழெலாம் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு மெய் சிலிர்த்துருச்சு, எங்கள் அப்பா கிட்டே நான் பேசணும், எங்கள் அப்பா வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார், நான் பேசலாமான்னு கேட்டு அழுகிறவங்கலேருந்து சுஷாந்த் சிங் ராஜ்புட்டே வந்து பேசிட்டாருன்னு நம்புகிறவங்க ஏகப்பட்ட பேர், லைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் லைக் இருக்குது. இந்த அளவுக்கு வந்து மக்கள் இதில் வந்து விழுந்துட்டுருக்காங்க. அடுத்த ஒரு ரெண்டாவது வீடியோவில் இதுக்கு போஸ்ட் பண்ண வீடியோவில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்காக மானிட்டைஸ் கூட பண்ணல, அதாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரல அது கூட பண்ணல, ஏன் அவர் பண்ணலன்னா வந்து யூடியூப் இந்த மாதிரி பேய்கிட்டலாம் பேசுகிறேன்னு சொன்னால் டிமானிட்டைஸ் பண்ணி விட்டுருவோம், அதுவே இது வந்து அவராக பண்ணல இது யூடியூப் பண்ணி விட்டுருச்சு, ரெண்டாவது வீடியோ வந்து பண்ணுங்கிறது அவருக்கே தெரியும். ஸோ அவர் வந்துட்டு ஆனால் வந்து சொல்கிறார் நான் உங்களுக்காக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே ஒரு கொக்கி வைக்கிறாரு, நீங்கள் என் சேனலை ஜாயின் பண்ணுங்கள், யூடியூப்பில் இருக்கிற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் கிட்ட பார்த்தீங்கன்னா ஜாயின் ஒரு பட்டன் வந்து இருக்கும், அந்த பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து சில பர்க்ஸ் வேணும், இப்போ வந்து நான் லைவில் வந்து பேசணும் அப்படின்னு யாராவது வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு சின்ன பர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இது எல்லா சேனலையும் இருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட ஆவிக்கிட்ட பேசணும்னா நீங்கள் வந்து எனக்கு ஜாயின் பட்டன் கொடுங்க, அது டாலர்ஸில் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஜாயின் பட்டன் கொடுத்தீங்கன்னா வந்து நான் சுஷாந்த் சிங் ராஜ்புட் ஆவிக்கிட்ட இன்னும் நிறைய பேசுவேன், அந்த வீடியோ உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக காமிப்பேன். இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம், எத்தனை குழந்தைங்க வந்து அப்பா அம்மாவோட கிரெடிட் கார்டை வச்சு இந்த கார்டுக்கு வந்து காசுக்கு போட்டிருப்பாங்க, டாலர்ஸில் போட்டிருப்பாங்க, இதை வந்து இவர் பண்ணுறாரு. இந்த அளவுக்கு இவர் பண்ணுறாருங்கிறது இது வந்து ஒரு சேனல், இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் என்னடா அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க, எதனால இது எத்தனை பேர் விழுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக யாராக இருந்தாலுமே வந்து பயங்கர சோகமாக இருக்கிறப்போ ஒரு வீக்னஸ் இருக்கும் கரெக்டாக, அந்த வீக்னஸை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கனாலே கூட வந்து ஒரு மர்மமான சுச்சுவேஷனில் இறந்து போனவங்களோட ஆவி தான் வந்து பேசும், நார்மல் சுச்சுவேஷனில் இறந்து போன ஆவிலாம் வந்து பேசாது. நீங்கள் யூடியூப்ல எடுத்து பார்த்தீங்கன்னா கூட கருணாநிதி ஆவியை விட வந்து ஜெயலலிதா ஆவின்னு சொல்கிற வீடியோஸ் தான் அதிகம். ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக ஏமாத்திடுறாங்க. நான் ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், இது எங்கேயோ நடக்கிற விஷயம் தானே கேட்டீங்கன்னா, நாளைக்கு நம்ம ஊரில் யாராவது ஒருத்தங்க இறந்து போகலாம், ஏன் எனக்கே கூட ஏதாவது ஆகலாம், முடிஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி நான் ஆவிகிட்ட பேசுகிறேன் எனக்கு காசு தான் சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த வீடியோட முடிவில் நான் சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம், இந்த வீடியோ நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கதையை பார்க்கலாம், கன்ஜூரிங் படம் பார்க்கலாம், பேய் படம் பார்க்கலாம், ஆனால் வந்து அது ரொம்ப சீரியஸாக மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் எத்தனையோ குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்கன்னு கண்ணு முன்னாடி பார்த்தேன். எனக்கு ரொம்ப மூவ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் அப்பா கிட்ட நான் பேசணும்னு சொல்லி ஒரு கமெண்ட்லாம் நான் பார்த்தேன், அது வந்து எனக்கு ரொம்ப மூவ் பண்ணிடுச்சு. இந்த அளவுக்கு ஒருத்தங்க அதை நம்புறாங்க, அவங்க வந்து ஏமாத்துறாங்கன்னு தெரியறப்போ நான் கண்டிப்பாக இந்த வீடியோ மேக் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ முடிவில் நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரே ஒரு விஷயம், உங்ககிட்ட ஒரு கேள்வியும் இருக்குது, நான் சொல்லணும்னு பர்சனல் ஒப்பீனியன் என்ன பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இது வரைக்கும் எந்த பேயும் பேசினதில்லப்பா, ஆனால் நான் பேய பார்த்ததுள்ள பேசினதில்ல எனக்கு நம்பிக்கையும் இல்லை, ஓகேவா. என் வீட்டில் நான் தனியாக தான் தங்கிட்டு இருந்தேன் சென்னையில், எனக்கு எதுவும் வந்தது கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் பேய் இருக்கா இல்லையாங்கிறதுக்குள்ளலாம் வரல, அது அவங்க நம்பிக்கையோட விஷயம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கமல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி கடவுள் இருக்குன்னு சொல்கிறாங்க தெரியுமா, அவங்கள நம்பலாம், கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க தெரியுமா, அவங்கள கூட நம்பலாம், நம்மளோட நம்பிக்கை அடிப்படை. ஆனால் நான் தான் கடவுள்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான் தெரியுமா, நான் மட்டும் தான் கடவுள் கிட்ட பேசுவேன்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான் தெரியுமா, அவனை மட்டும் நம்பாதீங்க, பூட்டை கேஸ் ஆயிடுவீங்க. அதே தான் பேய்கிட்டையும், பே இருக்கா இல்லையாங்கிறது நம்மளோட நம்பிக்கை அடிப்படை, நீங்கள் நம்புங்க நம்பாமல் இருங்க, ஆனால் நான் மட்டும் தான் பேய்கிட்ட பேசுவேன், நீ உன் பாக்கெட்டில் இருக்கிற காசை கொடுத்தேன்னா உனக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க இறந்து போனவங்க இருக்காங்க அவங்க கிட்ட பேச வைப்பேன்னு சொல்கிற இந்த மாதிரி விஷயங்களுக்கு தயவு செஞ்சு யாரும் விழுதுறாங்க. இதை தான் உங்ககிட்ட மெயினாக வந்து சொல்ல நினச்சேன். இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸ் ட்ராவல் பண்ணி ஒன்றை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி வீடியோஸ் நான் மேக் பண்ணலாமா, இது வரைக்கும் நான் பண்ணதில் ஒரு புது அட்டெம்ட்டாக இருந்துச்சு, இதெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை அப்படியே விட்டுறலாம்னு நினைக்கிறீங்களா, உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்க போகிறேன். அண்டில் தென் பாய், மதன் கோடி சென்னிங் ஆஃப் யூ, லவ் யூ ஆல், சியர்ஸ், ஹேவ் எ கிரேட் டேக் கேர், பாய், சியர்ஸ். ஹலோ எவ்ரிவன்.